ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்டிஏஎஸ் சேனல். இந்த சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் தமிழ்நாடு டிஇடி எக்ஸாம் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் தேவையான வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 7 உள்ள 2 மார்க் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட கிராப்பிங் சீசன்ஸ், கிராப்ஸ்னா பயிர்கள், பயிரிடும் காலங்கள், பயிரிடும் சீசன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த டேபிள் தான். இப்போ இந்த டேபிளில் மொதல் என்னென்ன இருக்கு அதோட மீனிங் சொல்லிடுறேன், அப்புறம் இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் ஈஸியாக படிக்கிறது. ஃபர்ஸ்ட் இதில் நேம் கொடுத்துருக்காங்க, அந்த சீசனோட பேர். இது தமிழ் பேர் தான் எல்லாமே. சொர்ணாவாரி, அதுக்கு இன்னொரு பேர் சித்திரை பட்டம், சம்பா, ஆதிப்பட்டம், நவரை, இது மூணும் சீசனோட பேர். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோவிங். சோவிங்னா அந்த சீசன்ல அந்த கிராப்பை வந்து மொத மொத எப்ப பயிரிடுவாங்க, அதான் சோவிங், பயிரிடுறது, பயிரிடும் காலம். ஹார்வெஸ்டிங்னா அதை அறுவடை பண்றது. இப்ப உங்களுக்கு புரியறதுக்கு, கரும்பு வந்து கரும்போட சின்ன கண்ணு வந்து நடுவாங்க சோவிங் அப்ப. ஹார்வெஸ்டிங் அப்ப அதை பெரிய கரும்பா வளர்ந்துரும், அதை வெட்டி எடுப்பாங்க, அதான் ஹார்வெஸ்டிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், அந்த சீசன்ல உள்ள மேஜர் கிராப்ஸ், அந்த சீசன்ல முக்கியமான பயிர்கள் என்னென்ன அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொர்ணாவாரி, இது மாசம்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல கஷ்டமான வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா மில்லட்ஸ். மில்லட்ஸ்னா சிறு தானியங்கள், கம்பு, அதெல்லாம் வந்து சிறு தானியங்கள். சுகர் கேன் தெரியும், குக்கும்பர், குக்கும்பர்னா வெள்ளேரிக்காய். ஸோ மற்ற எல்லாமே ஈஸி. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம். இங்கே மாதம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம், ஏப்ரல் டு மே, ஜூலை டு ஆகஸ்ட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்தை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா அது கூட இந்த நம்பரை ஆட் பண்ணோன்னா இந்த மந்த்து கிடச்சிரும். அது ஏன் அதை ஆட் பண்ணணும், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்டிலேயே கூட, இப்ப தக்காளி மாதிரியான காய்கறியை நட்டோம்னா ஒரு 2-3 மாசத்துக்குள்ளார அந்த செடி வளர்ந்து அந்த ஃப்ரூட் நம்மளுக்கு இல்ல வெஜிடபிள் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதான் இங்க +3, 3 மாசம் தான் தேவைப்படும் அது வளர்றதுக்கு. இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இந்த சோவிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாலே போதும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் கேன், சுகர் கேன்னா கரும்பு. கரும்பு உயரமா வளரும், பார்த்துருப்பீங்க. அது வளர்றதுக்கு நிச்சயமா 6 மாசம் எடுக்கும், குறைஞ்சது அதாவது 5-6 மாசம் எடுக்கும். அப்ப கரும்புக்கு வந்து +6, நெல்லுக்கும் அதே தான் +6, அவ்வளவு நாள் ஆகும் கரும்புக்கும் நெல்லுக்கும். அப்புறம் மில்லட்ஸ், மில்லட்ஸ்னா சிறுதானியம். இதெல்லாம் வந்து பாத்துக்கணும் கூட அவசியம் இல்லை, நட்டுட்டாலே போதும் அதுவே வளர்ந்துரும், ஆனா 4 மாசம் ஆகும், காய்கறியோட கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க, மில்லட்ஸ்னா +4, சுகர் கேன்னா +6, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னா +3. இந்த செட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் குக்கும்பர். ஃப்ரூட்ஸ்ல தான் வாட்டர் மெலன் வரும், வெஜிடபிள் தான் குக்கும்பர் வரும், இதை ஞாபகம் வச்சுக்கலாம். மில்லட்ஸ் கூட காட்டன் ஞாபகம் வச்சு, காட்டன்னா பஞ்சு, பருத்தி, பருத்தியில இருந்து எடுக்கிற பஞ்சு, அதுல இருந்து பஞ்சு தான் கிடைக்கும், பருத்தி, காட்டன்னா பருத்தி, பருத்தி செடி. பேடி, சுகர் கேன், இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க பாருங்க, இந்த மாசத்தை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னா, நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஆம் ஜூலியன். இப்ப யாராவது பேர் சொல்றாங்கன்னா ஐ எம் டேஷ், நான், என்னோட பேர் இது அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்ப இங்க வந்து ஒருத்தவங்க பேர் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன் நான், ஐ எம் ஜூலியன். ஜூலியன்றது ஒரு பேர், இங்கிலீஷ் பேர், அதுக்கு ஸ்பெல்லிங் வந்து இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப இங்க பாருங்க, ஏ ஃபார் ஏப்ரல், ஏப்ரலுக்கு அடுத்தது மே, ஸோ இது முடிஞ்சிச்சா அடுத்தது ஜூலை, ஜூலைக்கு அடுத்தது ஆகஸ்ட், இங்க ஏ போட்டிருக்கேன் பாருங்க கேபிட்டல் லெட்டர்ல ஆகஸ்ட், இப்ப இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன மட்டும்தான் இருக்கு, நவம்பர், நவம்பருக்கு அடுத்த மாசம் டிசம்பர், அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூலைக்கு அடுத்த மாசம் ஆகஸ்ட், அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் பேர் வர வைக்கிறதுக்காக இது மாதிரி எழுதியிருக்கேன், ஏப்ரல் மே, ஏ ஃபார் ஏப்ரல், எம் ஃபார் மே, ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், நவம்பருக்கு அடுத்த மாசம் டிசம்பர். இப்ப இதை எழுதிட்டோம்னா ஏப்ரல் கூட +4 ஆட் பண்ணோம்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஆகஸ்ட் வந்துருச்சு. மே மாசம் கூட 4 ஆட் பண்ணோம்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது வந்துடும்.
இப்ப இதுல ஒன்னு ஆட் பண்ணா கூட போதும், அடுத்த மாசத்தை எழுதிடலாம். ஆகஸ்ட், அடுத்த மாசம் செப்டம்பர், ஜனவரி, அடுத்தது பிப்ரவரி, பிப்ரவரி அதுக்கு அடுத்தது மார்ச் அப்படின்னு எழுதிடலாம். ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். படிக்க வேண்டியது இந்த பேர் மட்டும் தான், இந்த சீசனோட பேர் மட்டும் படிக்கணும். இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மீதி எல்லாத்தையுமே நம்மளே எழுதிடலாம். செகண்ட் க்வெஸ்டின், வை இஸ் கோயம்புத்தூர் கால்டு த மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? கோயம்புத்தூரை ஏன் தமிழ்நாட்டோட மேன்செஸ்டர்னு சொல்றாங்க? மேன்செஸ்டர்னா முதல் என்னன்னு புரியணும். மேன்செஸ்டர்ன்றது ஒரு ஊரோட பேரு. அது எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்துல அந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னா ஜவுளித்துறைக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸ். இதுக்கான ஆன்சர் வந்து உங்க புக்ல அவ்வளோ கிளியரா, இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர் கிடையாது. கோயம்புத்தூர் பத்தி கொடுத்துருக்காங்க, ஆனா எக்ஸாக்டான ஆன்சர் வந்து கோயம்புத்தூர் இஸ் கால்டு த மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இது க்வெஸ்டின்ல இருக்கு. பிகாஸ், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். பிரசன்ஸ்னா அங்க இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? லார்ஜ் நம்பர், நிறைய அளவு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜவுளித்துறைக்கான இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்த மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். உங்க ஸ்கூல்ல வேற ஏதாவது ஆன்சர் குடிச்சு தந்தாலும் அதை படிச்சுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேர்ட் க்வெஸ்சன், நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. முக்கியமான மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் மூலயமா மல்டிபர்பஸ் நிறைய விஷயத்துக்கு உபயோகப்படுதுன்னா அது பேர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டேம் கட்டுறாங்கன்னா அந்த டேம் வந்து தண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுல மீன் வளர்த்து மீன் பிடிச்சி அதை வித்து காசு ஆக்குவாங்க, போட்டிங் விடுவாங்க. இது மாதிரி ஒரு டேமையே வச்சு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றது, அதுல இருந்து கரண்ட் தயாரிப்பாங்க, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டோட பேரை சொல்ல சொல்றாங்க. தேர்டுக்கான ஆன்சர், மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ். இங்க இன்னும் தெளிவா கொடுத்துருக்காங்க, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் தான். அது எங்க கட்டியிருப்பாங்கன்னா ரிவர் வேலியில, வேலினா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம், ரிவர் வழியில உள்ள பள்ளத்தாக்கு, ரிவர் வரும் வழியில உள்ள பள்ளத்தாக்குல ஒரு டேம் மாதிரி கட்டினாங்கன்னா தான் அங்க தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். பள்ளத்தாக்குன்னா பள்ளமா இருக்கிற இடம், இல்ல மலைக்கு நடுவுல கேப்பா இருக்கும், அந்த மலைக்கு நடுவுல தான் தண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வேலி, ரிவர் வேலி ஆர் பேசிக்கலி டிசைன். அது எதுக்காக முக்கியமா டிசைன் பண்ணுவாங்கன்னா, பேசிக்கா எதுக்காக டிசைன் பண்ணுவாங்கன்னா, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இரிகேஷன், நீர்ப்பாசனம், அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்காக தண்ணி பாசறதுக்காக, இரிகேஷனுக்காக அதை டெவலப் பண்ணுவாங்க. அண்ட் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். நான் எலக்ட்ரிசிட்டி சொன்னல, கரண்ட் சொன்னல, ஹைட்ரோனா வாட்டர், வாட்டர்ல இருந்து பவர், பவர்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர்ல இருந்து பவர் தயாரிக்கிறது, ஜெனரேஷனா தயாரிக்கிறது, அதுக்காக உபயோகப்படுத்துவாங்க. இது இல்லாம நிறைய விஷயத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஹவ்வவர், அதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஹவ்வவர் தே ஆர் யூஸ்ட் ஃபார் மெனி அதர் பர்பசஸ் அஸ் வெல். இதுல என்ன நல்லா அடங்கும்னா, பர்பசஸ்னா நிறைய விஷயங்கள்னு அர்த்தம், அதர் விஷயங்கள். அது எந்தெந்த விஷயம்னா, மீன் பிடிக்கிறது நான் சொன்னேன், போட்டிங், டூரிசம்காக போட் எல்லாம் விடுவாங்க, இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதுல சில எக்ஸாம்பிள் சொல்ல சொல்லியிருந்தாங்க நம்ம க்வெஸ்டின்ல. இப்ப இங்க கொடுத்துருக்காங்க, மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம், அமராவதி டேம், இது மாதிரி நிறைய டேம் வந்து கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது டூ மார்க்ன்றதுனால எல்லாத்தையும் எழுத வேண்டியது இல்லை, ஏதாவது முக்கியமானதை எழுதினா கூட போதும். நான் எனக்கு ஞாபகம் இருக்க அஞ்சு ஈஸியா எழுதுற மாதிரி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஷார்ட்கட் வந்து ஏபி 3M, இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மல்டிபர்பஸ்ல எம்னு வருது, அதனால 3M நிச்சயமா இருக்கும். மல்டிபர்பஸ் க்வெஸ்டின்ல எம் வருது, அதனால 3M நிச்சயமா இருக்கும். லெட்டர் ஏபிசிடியில ஏபி ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர், இதை வச்சு நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏனா அமராவதி டேம், பினா பவானி சாகர் டேம், எம்ல மேட்டூர் டேம் ஒன்று, இன்னொன்று முல்லை பெரியார் டேம், அதுக்கு அடுத்தது மணிமுத்தாறு டேம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ் இது ஒரு ஷார்ட் ஃபார்ம், அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ல பார்ப்போம். எம்ஆர்டிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். மாஸ்னா நிறைய மக்கள், ரேபிடான வேகமா டிரான்ஸ்போர்ட் உபயோகப்படுத்துறது, அதுக்கான சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு க்வெஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து, எம்ஆர்டிஎஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஹை கெப்பாசிட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஹை கெப்பாசிட்டினா நிறைய மக்களை ஏத்தி போக முடியும், அதுல கெப்பாசிட்டி வந்து அதிகம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பொதுமக்களுக்கான டிரான்ஸ்போர்ட். ஜெனரலி ஃபவுண்டின், இது எங்க பார்க்கலாம்னா பரவலா, அர்பன் ஏரியாஸ், அர்பன் ஏரியாஸ்னா சிட்டிஸ்,
அங்க பாக்கலாம். பாஸ் பண்ணி இதை கூட எழுதி வச்சுக்கோங்க. இது கூகுள்ல இருந்து தான் எடுத்தது. MRTS இஸ் அ டைப் ஆஃப், அது ஒரு டைப். ஹை கெபாசிட்டினா நிறைய மக்களை ஏத்தின்னு போறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பொது மக்களுக்கான டிரான்ஸ்போர்ட். அது எங்க அதிகமா பார்க்கலாம்னா அர்பன் இடத்துல பார்க்கலாம். அர்பன்னா சிட்டி, நகரங்கள்ல பார்க்கலாம். இப்ப சில ஸ்கூல்ல இதை குறிச்சு தந்திருப்பாங்க, ஏன்னா புக்ல வந்து மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு, இதை கூட குறிச்சு தந்திருப்பாங்க. நான் இதுக்கும் மீனிங் சொல்றேன், பாத்துங்க. சென்னை ஹாஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு சப் அர்பன் ரயில்வே நெட்வொர்க். வெல் எஸ்டாப்ளிஷ்டுனா நல்லா, வெல்னா நல்லா, எஸ்டாப்ளிஷ்டுனா அமைக்கப்பட்டிருக்கு. என்ன அமைக்கப்பட்டிருக்குன்னா சப் அர்பன் ரயில்வே நெட்வொர்க், ரயில்வே ட்ரெயின் போறதுக்கான வழிகள், நெட்வொர்க்னா பாதைகள்னு அர்த்தம். அதுக்கான பாதைகள்லாம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா சப் அர்பன், அர்பன்னா சிட்டின்னு சொன்ன, சப் அர்பன்னா என்னன்னா இந்த டயக்ராம் வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இங்க ப்ளூ கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கிறது இந்த இடம் ஒரு சிட்டி, ஒரு நகரம்னு எடுத்துங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சென்னைனா அது அந்த சென்னையை வந்து சிட்டின்னு சொல்லுவோம், இல்ல அர்பன் ஏரியான்னு சொல்லுவோம். அதை சுத்தி ரெட் கலர்ல நான் போட்டிருக்கேன், அதாவது சிட்டிக்கு வெளியே, ஆனா சிட்டிக்கு பக்கத்திலே. சிட்டிக்கு வெளியேனா ரொம்ப தூரத்துல கூட இருக்கலாம், ஆனா சப் அர்பன்னா சிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்திலே, ஆனா சிட்டி உள்ளார வராது, ஆனா வெளியே இருக்கும், சிட்டிக்கு வெளியே, அதை ஒட்டியே இருக்கும் ஆனா சிட்டிக்கு வெளியே. அதுக்கு பேர் தான் சப் அர்பன், சப் அர்பன் ரயில்வே நெட்வொர்க். இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா ரயில்வே ரயில்வே லைன் எல்லாம் இருக்கும், நிறைய ட்ரெயின் வந்து லோக்கல் ட்ரெயின் கிடைக்கும், அதுதான் சப் அர்பன் ரயில்வே நெட்வொர்க். அப்புறம் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னா பஸ் தான் இது. சென்னையில MTC பஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அண்ட் இஸ் கரண்ட்லி டெவலப்பிங் மெட்ரோ சிஸ்டம். மெட்ரோ சிஸ்டம்னா சிட்டிக்குள்ளார ரொம்ப அதிகமா காசு கொடுத்து ட்ரெயின்ல போகும்ல, ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், ரொம்ப சுத்தமா இருக்கும், ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், அதுதான் மெட்ரோ ட்ரெயின், மெட்ரோ சிஸ்டம். அந்த மெட்ரோ சிஸ்டம் வந்து இப்பதான் கட்டிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. வித் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் இன் ஆபரேஷன், அதோடைய மொதல் அண்டர் கிரவுண்ட்ல போற பாதை வந்து ஸ்ட்ரெச்னா பாதை இன் ஆபரேஷன். அது வந்து எப்பல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இந்த நாள்ல இருந்து, May 2017 இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இங்க மூணு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சப் அர்பன் ரயில்வே நெட்வொர்க், லோக்கல் ட்ரெயினுக்கு இதுக்கு சொல்லிடலாம், மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், MTC பஸ் சொல்லிடலாம். இது சென்னையை வச்சு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் இஸ் கரண்ட்லி டெவலப்பிங் மெட்ரோ சிஸ்டம்னா மெட்ரோனா குவாலிட்டியான ட்ரெயின், லோக்கல் ட்ரெயினும் மெட்ரோ ட்ரெயினும் வேற வேற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் க்வெஸ்டின், லிஸ்ட் அவுட் த ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீ போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஏர்போர்ட்ஸ்னா விமானம் வந்து இறங்குறது, சீ போர்ட்ஸ்னா கப்பலுக்கானது. இதுக்கு இந்த நடுவில் இருக்கிறத சில ஸ்கூல்ல குறிச்சு தந்திருப்பாங்க, அதுவும் ஈஸி தான், ஆனா இதை மட்டும் எழுதினாலே போதும். தமிழ்நாடு ஹாஸ் 4 மேஜர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா என்னன்னா வெளிநாட்டு ஏரோப்ளேனும் வந்து இறங்குற இடம், அது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி ஏர்போர்ட்ஸ். இது நம்ம இம்பார்ட்டன்ட் மேப் லொகேஷன்லயும் இந்த இடம்லாம் பார்த்துருக்கோம். மேப் வீடியோ யாராவது பார்க்கலன்னா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப 4 மேஜர், 4 முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் பிளேன் வந்து இறங்குற ஏர்போர்ட் இருக்கு, அது கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை. அதே க்வெஸ்டினுக்கு தமிழ்நாடு ஹாஸ் 3 மேஜர் போர்ட்ஸ், கப்பல்லாம் வந்து இறங்குற துறைமுகம், வந்து நிறுத்துற துறைமுகம் வந்து 3 முக்கியமான துறைமுகம் இருக்குது. அது வந்து சென்னையில, 800ல, தூத்துக்குடி. இந்த மூணுத்தையுமே நம்ம மேப்லயும் பார்த்தோம், சென்னை, 800, தூத்துக்குடி. இது இல்லாம இட் ஹாஸ் அன் இன்டர்மீடியட் போர்ட் அட் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல இன்டர்மீடியட் போர்ட், இன்டர்மீடியட் போர்ட்னா மேஜர்னா பெரிய போர்ட், இன்டர்மீடியட்னா நடு, மீடியம்னு சொல்லுவோம்ல, மீடியம் சைஸ், அதாவது அதான் இன்டர்மீடியட். அண்டு 15 மைனர் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ்னா சின்ன போர்ட்ஸ், 15 சின்ன போர்ட், ஒரு மீடியம் சைஸ் போர்ட் வந்து நாகப்பட்டினத்துல, அது பேர் இன்டர்மீடியட் போர்ட். மேஜர் போர்ட்னா முக்கியமான 3 பெரிய போர்ட் இருக்கு, சென்னை, 800, தூத்துக்குடி. 6th question, have you heard about any stampede in your district? நீங்க ஏதாவது கூட்ட நெரிசல், மக்கள் வந்து கூட்டமா போய் எதுலயாவது நெரிசல், எங்கேயாவது கூட்டமா போகும்போது நெரிசல் ஆயிடும், அதை பத்தி உங்க மாவட்டத்துல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Write about that incident briefly. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பத்தி ஷார்ட்டா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பீட்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கு டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல இருக்கிறதே பார்ப்போம். யாராவது அவங்க டிஸ்ட்ரிக்ட், அவங்க மாவட்டத்துல அது மாதிரி ஏதாவது ஒரு கூட்ட நெரிசல ரீசெண்டா நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதை கூட எழுதலாம். இப்ப இங்க பாருங்க, ஸ்டாம்பீட்,
a situation in which a large number of animals or people, இங்க பாருங்க மக்களாகவும் இருக்கலாம் animals கூட இருக்கலாம், கும்பலா நிறைய மாடுகள் இல்ல ஆடுகள் அது மாதிரி கூட இருக்கலாம். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமையில ரன்னிங் இன் த சேம் டைரக்ஷன், அது எல்லாமே வேற வேற டைரக்ஷன்ல ஓடனா பிரச்சனையே இருக்காது, ஆனா ஒரே டைரக்ஷன்ல ஒரு சின்ன இடத்துல ஒரே டைரக்ஷன்ல ஓடுறாங்கன்னா அன்கண்ட்ரோல்டு வே, கண்ட்ரோல்டுனா இப்ப லைன் கியூ எல்லாம் ஃபார்ம் பண்ணி கூட்டமா போனா கூட கியூ ஃபார்ம் பண்ணி போனா பிரச்சனை இருக்காது, ஆனா அன்கண்ட்ரோல்டு வே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு மாதிரி போக ஆரம்பிச்சாங்கன்னா தான் அது என்ன நட அதனால என்ன நடக்கும், காசிங் இன்ஜுரிஸ், இன்ஜுரிஸ்னா அடிபடும் அண்ட் டெத்ஸ் சாவு நடக்கும், சில பேர் இறந்துருவாங்க. இதுக்கு பேரு தான் ஸ்டாம்பிங், அந்த சிச்சுவேஷனுக்கு பேரு ஸ்டாம்பிங், அதை ஸ்டாம்பேடுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாம்பேட்னா கூட்ட நெரிசல். இது உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ல இந்த டேட்ல ரீசெண்டா நியூஸ்ல வந்ததுனால இதை கொடுத்துருக்காங்க, 7 people வந்து இறந்துட்டாங்களாம், 10 இன்ஜூர் ஆயிட்டாங்க ஒரு கூட்ட நெரிசல்ல. அது எங்க நடந்ததுன்னா டியூரிங் ஏ லோக்கல் ஃபெஸ்டிவல், ஒரு ஊர்ல லோக்கலா நடந்த ஃபெஸ்டிவல்ல. அது எங்க நடந்ததுன்னா ஒரு டெம்பிள் நியர் துறையூர், தமிழ்நாட்டில் துறையூர்ன்ற ஊர்ல அந்த டெம்பிள், ஒரு டெம்பிள்ல ஒரு ஃபெஸ்டிவல் விழா நடக்கும் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுதான். அப்ப என்ன நடந்ததுன்னா த இன்சிடென்ட் டுக் பிளேஸ், அது எப்ப நடந்ததுன்னா வென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் கேதர், நூற்று கணக்கான பக்தர்கள், டிவோட்டிஸ்னா பக்தர்கள், கேதர்னா ஒன்னு கூடினாங்க, எங்கன்னா கருப்பசாமி டெம்பிள் இன் முத்தியாம்பாளையம் வில்லேஜ், அந்த இடத்துல பக்தர்கள் எல்லாம் கூடும் போது எதுக்காக கூடினாங்கன்னா ஃபார் த படிக்காசு, டெம்பிள் காயின் படிக்காசு டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி, டிஸ்ட்ரிபியூஷன்னா பிரிச்சு கொடுக்கறது, செரிமனினா விழா. அந்த விழாவப்ப படிக்காசுன்ற அந்த காயின் சம்பந்தமான விழாவப்ப மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடும் போது ஸ்டாம்பிங் நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் 2 முடிஞ்சு. Thanks for watching friends. HTAS channel வந்து இதுக்கப்புறம் வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா HTAS சேனலில் இருக்க வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது வீடியோ போடணுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.